ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் க்ளோட் ஜோன் யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு லினக்ஸில் யூஸ்ஃபுல் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்ச் ஆஃப் கமாண்ட் வந்து பார்க்கலான்ட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்லை, நிறைய கமாண்ட் இருக்குது. நம்ம இதில் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு 10 கமாண்ட் அப்படின்ற மாதிரி எடுத்து ஒரு 2-3 வீடியோக்கு மேலே மேக் பண்ணலான்ட்டு இருக்கோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து 2 வீடியோ வந்து லினக்ஸில் வந்துட்டு நியூவாக லேர்ன் பண்ணவங்களுக்கு வந்து போட்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு லினக்ஸோடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருந்தோம். செகண்டில் வந்துட்டு பூட்டிங் ப்ராசஸ் அண்ட் ஃபைல் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி பார்ட்டிஷன் பிரிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். சரிங்களா? இப்போ தேர்ட் வீடியோலேருந்து தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அப்படின்ற இந்த 3 வீடியோவில் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லான அட்மினிஸ்ட்ரேஷன் கமாண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன் லெவலில், அதாவது இந்த மாதிரி அப்பாச்சி, என்ஜினிக்ஸ், பிஹெச்பி, மைஎஸ்கியூஎல் இந்த மாதிரியான அப்ளிகேஷன் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதில் டே டு டே ஒர்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலான்னு இருக்கிறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம வந்துட்டு லினக்ஸில் யூஸ்ஃபுல் கமாண்ட்ஸில் ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறோம். என்னென்ன கமெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு இதில் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிஷின் லாகின் பண்ண உடனே நம்ம ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிடுறோம். மோஸ்ட் ஆஃப் ஆல் கமாண்ட் அப்படின்றது டெர்மினல் தான் நம்ம போட போகிறோம். சரிங்களா? லினக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய மோஸ்ட்லி ஒர்க் வந்து டெர்மினலில் தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, சர்வர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம லினக்ஸ் ஏடபிள்யூஸில் உங்களுக்கு தெரியும் எல்லாமே, நம்ம டெர்மினல் கன்சோல்ன்றதே க்ளவுடில் அப்படின்னு போகும்போது இருக்காது உங்களுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா யூநேம் -ஏ அப்படின்ற கமெண்ட். இது எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய வெர்ஷன், லினக்ஸுடைய வெர்ஷன், நீங்கள் எந்த லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லாகின் பண்ணிக்கிற லாகின் உங்களுடைய சர்வர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது கொடுத்தீங்கன்னா என்ன ஆர்கிடெக்ட், அதாவது நம்ம உபுண்டு மிஷினா, ரெட் ஹேட்டா, சென்டோஎஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன். தென் வந்து பார்த்தீங்கன்னா x86 போட்டுவாங்க, இதுதான் நம்மளுடைய ப்ராசர் ஆர்கிடெக்ட். 64-bit இல்லையா, 64-bit 86 அப்படின்றது ஏஆர்எம் ப்ராசரா இல்லைனா x86 ப்ராசரான்வாங்க. அந்த மாதிரி இந்த டைப் ஆஃப் ப்ராசர் நம்மளுக்கு உபுண்டு இதில் எல்லாம் இது பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி என்ன யூசரில் லாகின் பண்ணியிருக்கிறோம், அது மாதிரி என்ன கர்னல் வெர்ஷன் 4.1.5 அப்படின்ற மாதிரி, இது மாதிரி ஓவரால் இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதுதான் யூனியம் கொடுக்குறது. அதாவது நீங்கள் லாகின் பண்ணியிருக்கிற உங்களுடைய சர்வர் வந்து என்ன விதமான எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இதில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதான் ஃபஸ்ட்டு கமெண்ட். இது கண்டிப்பாக வந்துட்டு இதில் சில இந்த ஏக்கு பதிலாக நீங்கள் வேறு கொடுத்தீங்கன்னா சில இது மட்டும் வரும். இப்போ நான் ஆர் மட்டும் கொடுத்தா எனக்கு கர்னல் மட்டும் வரும் உங்களுக்கு வந்துட்டு, நான் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஏ அப்படின்னு கொடுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் ஒரு விஷயம் சர்வர் லாகின் பண்ணிட்டீங்க, இது எவ்வளோ நேரமாக அப்பில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, எவ்வளோ நேரமாக லாகின்ல இருக்குது, சர்வர் ஆனில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறது அப் டைம் ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ அப் டைம் நம்ம கொடுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, லோடு ஆவரேஜ் வந்துடுது. அதாவது லாஸ்ட்டு 5, 10, 15 அப்படின்ற லாஸ்ட்டு 3 சிபியூ ஆவரேஜ் ஆவரேஜ் வந்து இதில் வந்துடும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து 16 மினிட்ஸாக வந்து ஆனில் இருக்குது. இது மாதிரி நீங்கள் ஒரு சர்வரில் ஏடபிள்யூஸில் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த சர்வர் எப்போ திரும்ப லாகின் ஆச்சு, 5 டேஸ் ஆச்சா, 1 வீக் ஆச்சா, எவ்வளோ நாள் ஆச்சு, அதை ஸ்டாப்பே பண்ணாமல் எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ற விஷயம், எத்தனை யூசர் இப்போ கரண்ட்டில் ரன்னிங்கில் இருக்கிறாங்க, ஒரே யூசர் லாகின்ல இருக்கிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியும் உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா? இப்போ அப் டைம் அப்படிங்கிறது வந்து டைமிங், எவ்வளோ நாள் ஆனில் இருக்குது, சிபியூட ஆவரேஜ் தெரிஞ்சுக்கலாம், எத்தனை யூசர் லாகின்ல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் தான் அப் டைமில் வருது. தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட போகிற கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கமெண்ட், மூணுக்குமே சேவ் இன்ஃபர்மேஷன் தான். நம்ம யார் லாகின் பண்ணியிருக்கிற யூசர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹூவா மெயின் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய நேம் வரும், க்ளோட் ஜோன் அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் யூசர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா க்ளோட் ஜோன் வரும். அதே மாதிரி ஹூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா க்ளோட் ஜோன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், எப்போ லாகின் பண்ணீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன், லாகின் டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? மூணுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் யூசருடைய இன்ஃபர்மேஷன் வந்து எரும் டபிள்யூ அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மொத்தமாக எத்தனை யூசர் லாகின் ஆகிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அப் டைமில் பார்த்த மாதிரி லோடு ஆவரேஜும் கிடச்சிடும், எவ்வளோ யூசர் கிடச்சிடும், அந்த அப் டைமோட இன்ஃபர்மேஷனோட ஒவ்வொரு யூசரும் அந்த யூசரோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இங்கே 1 by 1 இருக்கும். எந்த யூசர் எப்போ லாகின் பண்ணாங்க, எவ்வளோ நேரம் ஐடியாவில் இருந்தாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஒரே ஒரு யூசர் லாகின் பண்ணிடுறோம், ரியல் டைமில் நிறைய பேர் லாகின் பண்ணியிருப்பாங்க, அந்த யூசரோட எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதான் டபிள்யூ கமெண்ட். அடுத்து வந்து பார்க்குறது ஐடி. அதாவது நான் ஒரு யூசரை லாகின் பண்ணிங்கன்னா அந்த யூசருக்கு ஒரு ஐடி இருக்கும், அவர் ஒரு குரூப்பில் இருப்பார், அந்த குரூப்புக்கு ஒரு ஐடி இருக்கும், அது மாதிரி எல்லா பர்மிஷனுக்கும் ஒரு ஐடி இருக்கும். அது வந்து ஐடி நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா யூசரோட ஐடி வந்து 1000. அதாவது இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் உபுண்டு, ரெட் ஹாட், 7 இந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா யூசரோட ஐடி 1000 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 500 ஸ்டார்ட் ஆச்சு, 6, அதாவது ரெட் ஹாட் 6 இருக்கலாம், உபுண்டுல ஓல்டு வெர்ஷன் வந்து 500 ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்துட்டு எல்லாமே 1000 வரைக்கும் சிஸ்டம் யூசர் தான், 1000க்கு மேலே தான், 1000லேருந்து தான் அதர் யூசர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1000 தான் ஃபர்ஸ்ட் யூசர், நம்மளோட யூசருடைய ஐடி. சரிங்களா? அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். குரூப்போட ஐடி 1000 தான். சரிங்களா? ஓகே, நீங்களும் ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுறதுக்கு அதே நேமில் ஒரு குரூப் கிரியேட் ஆகி அதுக்கு இல்லை தான் நீங்கள் இருப்பீங்க, அதான் அங்கே போட்டிருக்கிறாங்க குரூப்போட ஐடி 100 அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான கமெண்ட், போஸ்ட் நேம் சிடிஎல். அதாவது போஸ்ட் நேம் சிடிஎல், அதாவது எரு ஹோஸ்ட் நேம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹோஸ்ட் நேம் மட்டும் வரும், உங்களுடைய ஹோஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா க்ளோட் ஜோன் தான். சரிங்களா?
அதோட சர்வருடைய நேம் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஹோஸ்ட் நேம் சிடிஎல்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். அதாவது நம்ம இந்த யூநேமில் கொடுத்தது மாதிரி நம்மளுடைய ஹோஸ்ட் நேம் வந்துடும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிஷினோட ஐடி, பூட்டிங் ஐடி, எல்லாத்துக்கும் ஒரு ஐடி இருக்கும், அந்த ஐடியோட இன்ஃபர்மேஷன் வரும். கூடுதலாக எந்த நம்ம யூநேமில் பார்த்த மாதிரி என்ன வெர்ஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்கிறன்னு வரும். லினக்ஸ் கர்னல் வரும், ஆர்கிடெக்ட் வரும். அதாவது யூனியமில் பார்த்து தான் அதை வந்து வேற அவரோட ஸ்டைலில் காட்டும், ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும் ஹோஸ்ட் நேம் சிடிஎல். சரிங்களா, இந்த ஹோஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹோஸ்ட் நேம் சிடிஎல் கமாண்ட் மூலி தான் செட் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நான் வந்துட்டு ஹோஸ்ட் நேம் சிடிஎல் டைப் பண்ணி செட் ஹோஸ்ட் நேம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நான் ஒரு நேம் கொடுக்குறேன்னு வைங்க, டெமோ ஜோன் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன்னா உடனே ஹோஸ்ட் நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் போயிட்டு ஹோஸ்ட் நேம் கொடுத்தீங்கன்னா டெமோ ஜோன் அப்படின்னு இருக்கும். சரிங்களா, ஓகேவா? இது பர்மனெண்ட்டாக இருக்கணும்னா வேறு இடத்துல என்ட்ரி போடணும், நம்ம அடுத்து வரதில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கமாண்ட் வந்து ஃப்ரீ. ஃப்ரீன்ற கமாண்ட் வந்து மெமரியோட யூசேஜ் வந்து பார்க்குறதுக்கு. ஃப்ரீ அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும், எல்லாமே கிலோ பைட்டில் வருது. மெமரியோடைய ஸ்வாப் ரெண்டுக்கும் டோட்டல் எவ்வளோ எவ்வளோ யூஸ் ஆயிருக்கு, எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ற மாதிரி. நீங்கள் அதோட ஜாயின் பண்ணி ஃப்ரீ ஐஃபன் எம்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெகா பைட்ஸில் காட்டிடும். அதாவது மெமரி வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 3840, அது 4 GB ரேம், யூசிட் எவ்வளோ ஃப்ரீ எவ்வளோ, ஸ்வாப் வந்து 8 GB, அது எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, எல்லாமே வந்து கூடுதல். எக்ஸ்ட்ரா ஒரு டி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டல் அப்படின்றது ஆட் ஆகிடும். டோட்டல் அப்படின்றது ஆட் ஆகி ஃப்ரீ மெமரி எல்லாம் ஆட் ஆகி உங்களுக்கு இதில் வரும். இதெல்லாம் நம்ம ஸ்கிரிப்டிங் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க, நம்ம இதெல்லாம் சொல்லியிருப்போம் உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா, ஸ்கிரிப்டிங் ஒரு கமாண்ட், ஸ்கிரிப்டிங் தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நம்ம இதை இந்த கமாண்ட்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்கிரிப்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து ஐடியா வரும். சரிங்களா, ஓகே. இப்போ வந்து நம்ம ஃப்ரீ அப்படின்ற கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம் பார்த்தா, அடுத்து வந்து பார்க்க போகிறது வந்து எல்எஸ்பிஎல்கே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சர்வர், சில சர்வரில் எவ்வளோ மிஷினில் என்னென்ன மிஷின் எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து ஆடாக இருக்குது. அதாவது ராவாக இருந்தால், அதாவது ஃபார்மேட் பண்ணி நீங்கள் வந்துட்டு மவுண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, என்ன டிஸ்க், அதாவது இப்போ ஏடபிள்யூஎஸில் போயிட்டு நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா 5 GB 10 GB வாட் அவர் நம்ம வந்துட்டு அடிஷ்னலாக கிரியேட் பண்ணி வால்யூம் கிரியேட் பண்ணி ஒரு சர்வரில் அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தெரியுற இடம்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான். நீங்கள் அதை வந்து ஃபார்மேட் பண்ணி அந்த மாதிரி மவுண்ட் பண்ணி ஃபைல் சிஸ்டமாக வந்துட்டு நீங்கள் இது பண்ணி நீங்கள் ஒரு இடத்துல மவுண்ட் பண்ணிங்கன்னா தெரியுற இடம் வந்து டிஎஃப். ஆனால் நார்மலாக ராவாக இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, எவ்வளோ ஜிபி எவ்வளோ என்ன பூட்டிங் எவ்வளோ ஸ்வாப் எவ்வளோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பூட்டி 500 கொடுத்துருக்குறோம், ஸ்வாப் சிஸ்டம் கொடுத்துருக்குறோம், எறும் ஸ்லாஷ் ரூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 GB கொடுத்துருக்குறோம், அது தான் எவ்வளோ பார்ட்டிஸ் தனியாக இருக்குது. இது மாதிரி எல்லா டீட்டெயிலும் உங்களுடைய டிஸ்கோடைய டீட்டெயில் ஃபுல்லாக இதில் உங்களுக்கு தெரியும். சரிங்களா, அது அன்பார்ட்டிஷனாக இருந்தாலும் சரி பார்ட்டிஷனாக இருந்தாலும் சரி ரெண்டுமே உங்களுக்கு வந்து இதில் தெரியும். சரிங்களா, ஓகே, அதான் எல்எஸ்பிஎல்கே. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது டிஎஃப். அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் டிஎஃப்-H. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ அந்த பார்ட்டிஷன் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த எல்எஸ்பிஎல்கே பார்த்த ஒரு இதை நம்ம ஃபார்மேட் பண்ணி EXT4 இல்லைனா XFS ஃபார்மேட் பண்ணி நம்ம வந்துட்டு மவுண்ட் பண்ணியிருப்போம். அந்த மவுண்டிங் பாயிண்ட்டோட தெரியுறது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பேஸ் இல்லைன்னு யாரும் சொன்னாங்கன்னா ஃபஸ்ட் எங்கே பார்க்கணும், இதில் தான் பார்ப்போம். இப்போ ஸ்லாஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 18% யூஸ் ஆயிருக்கு, அவைலபிள் இருக்குது. இப்போ அவைலபிள் இல்லை அப்படின்னா ரூட்டுக்கு அவைலபிள் இல்லைன்னு அர்த்தம், ரூட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த மாதிரி பார்க்குறது இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஃபைல் சிஸ்டம் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு ஃபைல் சிஸ்டத்தோட வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டீ கொடுத்துக்கலாம். எரோன் டீ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஜாயின் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு ஃபைல் சிஸ்டம் என்ன ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி EXT4 இந்த மாதிரியான ஃபைல் சிஸ்டத்தோட உங்களுக்கு வந்து தெரியறதா டீயோட கமாண்ட். சரி, ரெண்டு ஜாயின் பண்ணி கூட நீங்கள் ஹச்சு டீன்னு கூட கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா வித்து ஏன்னா ஹச்சு கொடுக்கும்போது இது வந்து உங்களுக்கு வந்து இதில் தெரியும், மெகாபைட்ஸில் ரொம்ப சிம்பிளாக எப்படி நம்ம ஃப்ரீ ஐஃபோன் எம் கொடுத்தோம் அதே மாதிரி கான்செப்டில். சரியா, ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற கமாண்டு லாஸ்ட் கமாண்டு DU-H. ஓகே, இது வரைக்கும் நடைனா ஒரு எல்எஸ் கமாண்ட் பார்ப்போம் கீழே. இப்போ நம்மகிட்ட நிறைய ஃபைல்ஸ் இருக்குது, இதோட சைஸ் பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம DU-H கொடுத்து இப்போ நான் வந்துட்டு ஒரு இது கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வாட் எவர், ஓகே, இதோட சைஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். DU-H வந்துட்டு 4K இருக்குது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, இது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபைலோ டைரக்டரியோடைய ஃபைலோட சைஸை நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டார் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஃபைலை வந்து நம்ம டார் பண்ணி மூவ் பண்ணியிருப்பீங்க, டாரோட சைஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் அதுக்கு ஸ்பேஸ் இருக்கான்னு பார்க்க முடியும். உங்கள் இதில் ஸ்பேஸ் எப்படி DU-H கொடுத்தா உங்கள் இதில் ஸ்பேஸ் இருக்கான்னு பார்க்குறோம். சரிங்களா, அப்போ அதே மாதிரி இன்னொரு சிதுக்கு மூவ் பண்ண போகிறீங்கன்னா இதோட டாரோட ஃபைலை பார்த்து தான் ஓகே இதுக்கேற்ற மாதிரி அங்கே ஸ்பேஸ் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். அப்போ வந்து இந்த மாதிரி சைஸ் பார்க்குற கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா DU-H. சரிங்களா, இந்த கமாண்டை கொடுத்து நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, ஓகே, இன்றைக்கி நம்ம செஷனில் இவ்வளோ கமெண்ட் பார்த்துருக்குறோம். இதை நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா, நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு செட் ஆஃப் கமெண்ட்ஸோட நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செஷனில் கொடுங்க. நம்மளுடைய வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.